உலக அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு தொடர வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் யுக்ரைன் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைனுக்கு இந்தியா அளித்த மருத்துவ உதவிகள் குறித்து விளக்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானது என்றும் பிரதமர் மோடியின் யுக்ரைன் பயணம் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு வருமாறு யுக்ரைன் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாகவும் யுக்ரைன் அதிபருக்கு வசதியான நேரத்தில் அவர் இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். Obviously, a significant part of it was devoted to our bilateral relations. There was a discussion about trade, economic issues, defense, pharmaceuticals, agriculture, education. There were a whole lot of issues. He sought President Zelensky's assessment of both of the ground situation as well as the diplomatic scenario. President Zelensky spoke at some length on both issues. He also spoke about taking the global peace summit in regard to Ukraine forward.